அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை சிஎம்எஸ்எல் அட்டை பதிவுகள் தொடர்ந்து பதிவிட்டு வந்துட்டுருக்கேன். உள்ளாட்சி தேர்தல் பதிவும் பதிவிட்டு இருந்திருந்தேன். கடைசியாக பதிவிட்ட பதிவில் வந்து வாய்ஸ் மிஸ் ஆகிட்டு, அது சம் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம், ரெக்கார்ட் ஆகும்போது மிஸ் ஆகிட்டு. கடந்த ஒரு வாரமாக என்னுடைய பதிவுகள் அதிகம் பகிர முடியலை, ஃபோன் மிஸ் ஆகிட்டு. அதனால் இந்த உள்ளாட்சி பதிவு யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு பிரயோஜனமான பதிவு. இதில் ஒரு நான்கு விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து, இப்போ தேதி அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, அது முன்கூட்டியே என்னால் போட முடியலை. ரெண்டாவது, எந்த தேதிக்குள்ளே பண்ணணும் அது ஒரு இதை காமிக்க போகிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து, ஒரு மாதிரி படிவம் வந்து எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஊராட்சி உறுப்பினருக்கு, பஞ்சாயத்து தலைவருக்கு, வார்டு கவுன்சிலருக்கு, மாவட்ட உறுப்பினருக்கு யாரெல்லாம் ஃபில் பதிவு பண்ணியிருக்காங்கிறத ரிப்போர்ட்டும் காமிக்க போகிறேன். எந்தெந்த தேதியில் எந்தெந்த ஊருக்கு நடக்க போகுது அதுவும் காமிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நின்னவங்க யார் யார் ஜெயிச்சிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டும் காமிக்க போகிறேன். கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். என்கிட்ட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இப்போதைக்கு ஆக்சஸ் இல்லை. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எதுலனாலும் ஷேர் பண்ணி உள்ளாட்சி இதில் நிற்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. கடந்த பதிவு 650 பேருக்கு போயிருக்கு, அதை வாய்ஸ் மிஸ் ஆகிய இவ்வளோ பேருக்கு போயிருக்குன்னா தேடல்கள் அதிகம் இருக்குன்னு உணர்ந்துக்கிட்டேன். இப்போ இந்த பதிவையும் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. சேர்க்கின்ற நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தமிழ்நாடோட மாநில தேர்தலான வெப்சைட் வந்து tnsec.tn.nic.in. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து செய்தி வெளியீடு கிளிக் பண்ணிங்கன்னா, ப்ரெஸ் ரிலீஸ் 10வது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க. அது வந்து 6ஆம் தேதி வழங்கிய ஆணையின்படி மாவட்டம் பிரிக்கப்படாமல் பழைய மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. பிரித்த மற்றும் பிரிப்பட்ட மாவட்டங்களுக்கு வந்து நடத்தக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டாங்க. அப்படி வந்தது 9 மாவட்டங்கள். தேர்தல் அறிவிக்கை வந்து 9ஆம் தேதி வெளியிடப்படும் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வெளியிடப்பட்டாச்சு. தேர்தல் வாக்குப்பதிவு வந்து 7 மணி தொடங்கி 5 மணிக்கு முடியும்னு போட்டிருந்தாங்க. எண்ணிக்கை வந்து ஜனவரி 2ஆம் தேதி போட்டிருக்காங்க. வேட்புமனு இன்னைக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறுதி நாள் வந்து 16ஆம் தேதி. ஆய்வு பண்ணுறது 17ஆம் தேதி பண்ணுறாங்க. திரும்ப வாபஸ் வாங்குறாங்க 19ஆம் தேதிக்குள்ள பண்ணணும். இதை நீங்கள் பண்ணும்போது உங்களை மிரட்டலது வந்தால் தனி அளவில் இருக்கோ இல்லைன்னா மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியருக்கோ தகவல் கொடுங்க. வாக்குப்பதிவு வந்து 27ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் நடக்குது. எல்லா மாவட்டத்துலேயுமே 27ஆம் தேதியும் எல்லா மாவட்டத்திலையும் 30ஆம் தேதியும் நடக்குது. ரெண்டு கட்டமாக உள்ளுக்குள்ளே அவங்க அலுவலர்களை பிரித்து அனுப்புறதுக்காக அப்படியும் நடத்திடுறாங்க. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் 2ஆம் தேதி. முடிவு வந்து அந்த தேர்தல் விதிமுறை ரிமூவ் ஆகிறது 4ஆம் தேதியும். அப்புறம் பதவியேற்பு 6ஆம் தேதியும். மறைமுக தேர்தல் வந்து 11ஆம் தேதியும் நடக்குது. இருபத்தேழு மாவட்ட ஊராட்சியில் உட்பட்ட அனைத்து 15 வார்டு உறுப்பினருக்கும், 5,090 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினருக்கும், 9,624 கிராம ஊராட்சி தலைவர்களுக்கும், 76,746 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கும் நடந்தது. ரெண்டு கட்டமாக நடத்துகிறாங்க. முதல்ல 156 ஊராட்சி ஒன்றியங்களுக்கும், 2,260 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கும் ஸ்பிளிட் பண்ணி நடத்துகிறாங்க ரெண்டு கட்டமாக. ஊரக உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் கிராம ஊராட்சி 4 தேர்தலும் ஒரே இடத்தில் நடந்ததால் 4 விதமான வசதிகள் பயன்படுத்தப்படும். அதை வந்து கலர் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். வார்டு ஊராட்சி கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கு வெளியிலும் தலைவருக்கு வந்து இளஞ்சிவப்பும், கவுன்சிலர்ம்பாங்க ஒன்றிய கவுன்சிலர், அவங்களுக்கு வந்து பச்சையனும், மாவட்ட கவுன்சிலருக்கு வந்து மஞ்சள் நிறத்திலும் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம்
1,28,75,778 ஆண் வாக்காளர்களும் 1,30,43,538 மொத்தம் 2,58,000 பேர் இப்போ உள்ளாட்சி இதில் வாக்களிக்க போகிறாங்க. இதுக்கான அலுவலர்கள்லாம் போட்டாங்க, நியமனம் பண்ணியிருப்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் மேல்புறம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பதவிகளை தவிர்த்து ஏனைய பதவிகளுக்கு வாக்குப்பதிவிற்கு மிஷின் பயன்படுத்துகிறாங்க. இது எப்படி இருக்குன்ற சொல்லிட்டு பார்த்துட்டு மேற்கொண்டு அடுத்த இடங்களில் பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு ஐஏஎஸ் வந்து தேர்தல் பணிகளை தேர்தல் பணியாளர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபீஸ் வந்து வார்டு உறுப்பினருக்கு 200, தலைவருக்கு 600, பஞ்சாய கவுன்சிலருக்கு 600, மாவட்ட கவுன்சிலருக்கு 6,000, எஸ்சி எஸ்டி அந்த ஆதித்திராவர் பழங்குடியின வகுப்பு சார்ந்தவங்கன்னா அப்படியே பாதி அமௌண்ட்டு. தேர்தல் செலவினங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. வார்டு உறுப்பினருக்கு 9,000, தலைவருக்கு 34,000, வஞ்சி கவுன்சிலருக்கு 85,000, மாவட்ட கவுன்சிலருக்கு 1,70,000 போட்டிருக்காங்க. 30 நாளுக்குள்ள இந்த கணக்குகள்லாம் ஒப்படைக்கணும். அதை ஒப்படைச்சிருங்க, இல்லைன்னா வரும் ஆண்டுகளில் ரீமார்க் ஆயிரும். மாவட்ட ஊராட்சி தலைவர் மறைமுக தேர்தல் வந்து 27, துணைத்தலைவர் வந்து 27, ஊராட்சி ஒன்றிய தலைவர் வந்து 314, ஒன்றிய துணைத் தலைவர் 314, வைஸ் பிரசிடென்ட் வந்து 9,224, கிராமராட்சி துணைத் தலைவர் வந்து மொத்தம் வந்து 10,306. தேர்தல் நடத்த விதிகள் வந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை தவிர்த்து ஏனைய 27 மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா திருவள்ளி மாவட்டத்துக்குலாம் கிடையாது எங்கள் மாவட்டத்துக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஊரக உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் அறிக்கை அரசு இதழ் விதில் கொடுத்துருக்காங்க. வாக்காளர் பட்டியல் வேணும்னா இதில் போய் எடுத்துக்கிடுங்க. உங்கள் பகுதிக்கான வாக்காளர் பட்டியல் ஊரகம் கொடுத்து மாவட்டம், ஒன்றியம், கிராமராட்சி பேர் கொடுத்து எடுத்துக்கலாம். வேட்பு மனு பண்ண போகிறவங்களுக்கு படிவு ஆன்லைன்லேயே கொடுத்துருக்காங்க. வார்டு உறுப்பினர்னால் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே இருக்கும், தாராளமாக எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம். தலைவருக்கு கொஞ்சம் கவுன்சிலர் அதெல்லாம் பிடிஓ ஆஃபீஸில் தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, படிவம் இருக்குது. இப்போ இதில் முக்கியமாக காமிக்க வந்தது என்னென்னா, அந்த வெளியீடு கொடுத்துருக்காங்க, அதில் போய் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஒன்றியத்துக்கு என்றைக்கு என்ன தேதி நடக்குங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ அரியலூர்லேயே 2 பேஸ் தான் நடக்குது. பேஸ் 1ல் அரியலூர், செந்துறை, திருமனூர் 3 ஒன்றியமும் அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாதி பாதியாக பிரிச்சுருக்காங்க. பேஸ் 2 சொல்லி கீழே பார்த்தீங்கன்னா திரும்ப அரியலூரில் அந்திமடம் ஜெயங்கொண்டான், டி பாலூர், இந்த மூணுக்கும் பேஸ் 2ல நடக்குது 30ஆம் தேதி. ஸோ எந்தெந்த ஒன்றியத்துக்கு எந்த தேதியில் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. அது ஒவ்வொரு ஊர் பெயர் போட்டும் தனித்தனியாக வச்சுருக்காங்க, அது பார்க்குறா இருந்தாலும் அதில் வெளியீடில் பார்த்துக்கலாம் எந்த தேதியில் எந்த இது நடக்குதுன்னு சொல்லி. ஓகே, இப்போ முக்கியமாக வந்து இது வரைக்கும் யாரெல்லாம் வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய தகவல் சுருக்கத்தை பார்க்கலாம். வார்டு உறுப்பினருக்கு 223 பேர் பண்ணியிருக்காங்க. பஞ்சாயத்தில் இருக்க 60 பேரும், ஒன்றிய கவுன்சிலருக்கு ஒருத்தரும், மாவட்ட கவுன்சிலருக்கு ஒருத்தரும் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்ம் வேணும்னா அந்த நம்பரில் கிளிக் பண்ணுங்கள். வார்டு உறுப்பினராக இருக்கட்டும், கிராம தலைவராக இருக்கட்டும், இதில் நம்பர் காட்டுறதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் ஃபில் பண்ணுங்கள், சுருக்கம்தான், ஃபுல் ஃபார்ம் இல்லை. அதில் கோடு கேட்கும், அந்த கோடு அடித்து எடுத்துக்கிடுங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா கோடு கேட்குது, கோடு கொடுத்து எடுத்துக்கிடுங்க. இப்போ இதில் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். வார்டு உறுப்பினர்
வார்டு உறுப்பினருக்கு ஒருத்தங்க ஃபில் பண்ண ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. சுருக்கம்தான், ஃபுல் ஃபார்ம் கிடையாது. அடுத்தது பஞ்சாயத்து தலைவருக்கு. பஞ்சாயத்து தலைவருக்கு ஃபில் பண்ணியிருக்காங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் பண்ணுங்க, மாடலாக எடுத்துக்கலாம். அடுத்தது ஒன்றிய கவுன்சிலருக்கு. அதுக்கடுத்தது மாவட்ட கவுன்சில் இருக்கு. நோட்டரி பப்ளிக்கிட்ட வந்து வார்டு உறுப்பினர் வாங்க தேவையில்லை. நோட்டரி பப்ளிக்கிட்ட வாங்குறதெல்லாம் கரெக்டாக வாங்கி டாக்குமெண்ட் அனுப்பிச்சு ப்ராப்பராக கொடுங்க. அந்த எஸ்சிஎஸ்டி பிரிவு அடிப்படையில் நிற்கிறவங்க அதுக்கான சான்றிதழ் அனுப்பிச்சு கொடுங்க. முன்மொழிகிறவங்களுடைய இது வந்து அதில் வாக்காளர் பட்டியலில் இருக்குதாங்கிறத உறுதிப்படுத்திவிடுங்க. உங்களுடைய பேரும் வாக்காளர் பட்டியலில் இருக்குதாங்கிறத ஆன்லைனில் இன்றைய தேதியில் உள்ள பட்டியலில் பார்த்துக்கோங்க. வாக்காளர் பட்டியல் வந்து மேலே இதில் இருக்குது, கிளிக் பண்ணி உங்கள் மாநகராட்சி நகராட்சா பேரூராட்சா ஊரகமாக, இப்போ ஊரகத்துக்கு எலெக்ஷன் நடக்குது, ஊரகத்தில் உங்கள் மாவட்டம் ஒன்றியம் கிராமராட்சி பேர் கோடு போட்டு வார்டு வைஸ் இருக்குது எடுத்துக்கிடுங்க. ஓகே, இப்போ முக்கியமாக வந்து இன்னொன்று பார்க்க போகிறது என்னென்னா, பழைய முடிவுகள், இதுக்கு முன்னாடி நடந்த முடிவுகள் வந்து எப்படி இருக்குது, யார் யார் வின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஓட்டில் வின் பண்ணியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. அது வந்து முக்கியமாக தேவை. 2014 எடுக்கிறேன், 2011 இதில் வந்து ஃபுல் முடிவும் இருக்குது. நம்ம நான் பார்க்கப்படுது சுற்றுராட்சி தலைவர், மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கணும், ஒன்றியம் ஒன்றியத்துக்குள்ளே போனீங்கன்னா வந்துடும். பெண்ணுடைய உடந்த அழைப்புறம் அந்த இயர் வந்து பொது பெண்கள் கொடுத்துருக்காங்க. 3 பேர் நின்றுருக்காங்க. அவங்க பெயர், கணவர் பெயர், வெற்ற வாக்குகள் 251, 157, 301. 301 வந்து வெற்றியாக அறிவிச்சிருக்காங்க. பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. செல்லாத வாக்கு 26, செல்லத்தக்க வாக்குகள் 739, பதிவான வாக்குகள் வந்து 275, மொத்த வாக்குகள் 980. 78%, 80% போல தான் ஓட்டு போல இருக்குது. ஓகே, வார்டு உறுப்பினரும் பார்க்கலாம். அது வந்து மொத்த PDF-ல வரும். அதில் உங்கள் ஊரை ஃபில்டர் போட்டு எடுத்துக்கிடுங்க. இதில் வந்து ஃபில்டர் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். கண்ட்ரோல் எஃப் போட்டு உங்கள் லெட்டர் என்னங்கிறத பார்த்து எடுத்துக்கிடுங்க. ஏன்னா மொத்த மாவட்டத்துக்கும் இருக்குது, தேடி பிடிக்கிறது கஷ்டம். கொஞ்சம் ஒவ்வொரு ஒன்றியமாக வரும். ஓகே, நான் இப்போ வந்து அவங்ககிட்ட சொன்ன மாதிரி சுவிட்ச் அறிக்கையை காமிச்சிட்டேன். இதில் எப்படி பார்க்கணுங்கிறது எல்லாமே இந்த வெப்சைட்லேயே எடுத்துக்கிடுங்க. எல்லாம் கூகுள் டிரைவில் போட்டு லிங்க் எனக்கு இப்போ கொஞ்சம் சிரமம். அடுத்த பதிவு இன்னும் தெளிவாக கொடுக்குறேன். சுவிட்ச் அறிக்கையை காமிச்சிட்டேன், எந்த தேதியில் எந்த ஒன்றியத்தில் நடக்குங்கிறதும் காமிச்சிருக்கிறேன். முக்கிய தீர்ப்பு முடிவுகள் இதுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்க அதுவும் காமிச்சிட்டேன். ஒரு மாடல் எப்படி வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, சுருக்க விபரத்தையும் காமிச்சிருக்கிறேன். இன்னும் அடுத்த தகவல் எதாவது வெளியிட்டாங்கன்னா உடனடியாக உங்களுக்கு பகிர்றேன். தற்போதைக்கு என்னால் இந்த பதிவை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண முடியலை, ஃபேஸ்புக் ஐடி கரெக்டாக தெரில. அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்னும் சமூக வலைதளங்களில் இதில்னாலும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சமூக வலைத்தளங்கள் அனைத்தும் சிஎம் செல் ஜான்சன் என்ற நேமில் படித்துக் கொண்டு வருகிறேன். என்னுடைய தொடர்பு எண் 9500194395. ஈவினிங் 6:30 மேலே கால் பண்ணுங்கள். நன்றி, உள்ள நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு.